नमस्तेस्तु महामाये श्रीभीडे सुरपूजिते चंगुचक्रहदास्ते महालक्ष्मी नमोस्तुते। महालक्ष्मियुडे परिपूर्ण अनुग्रहताले उंगलेल्लाम संदिक्किरदुल रोम्ब मगिळ्ची अडैरेन्। नींगी नरिया पयनुल्ल नल्ल विषयंगल नल्ल तगवल्गल पाकणुम अप्पडिनु नेनच्चींगन्ना मरक्काम नम्म चेनलै सब्स्क्राइब पण्णुंग। नरिया पेर केट्टिरुंद ओरु केल्वी, एंगल वीट्टिल तुळसी वंदु वाडिरुच्चु, அப்படி துளசி வாழ்கிறதுனால எங்களுக்கு ஏதாவது கெட்டது நடந்துருமா, ஏதாவது துன்பம் வந்துருமா, ஏதாவது ஆபத்துகள் வந்துருமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்காங்க. பொதுவாக வந்து இந்த துளசி அப்படின்னு சொல்கிறது பார்த்தோம்னா லட்சுமியுடைய ஒரு அம்சமாக போற்றப்படுவது, லட்சுமியுடைய ரூபமாக கருதப்படுவது தான் இந்த துளசி. அப்படிப்பட்ட அந்த துளசி வாடுவது அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம் இல்லை அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. ஆமாம், துளசி அப்படிங்கிறது லட்சுமியுடைய அம்சம். முப்பெரும் தேவியர்களும் மூவரும் ஒன்றாக இணைந்து அசுரனை வதம் செய்கிறார்கள், அது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். கலைமகள், அலைமகள், மலைமகள் மூவரும் இணைகிறாங்க. அதில் வந்து மூவரும் இணைந்து வதம் செய்ததுக்கப்புறம் சரஸ்வதி அதிலிருந்து விலகி சரஸ்வதி நதியாக மாறி நிறைய பேருக்கு ஞானத்தை தரப்போகிறேன் அப்படிங்கிறார். அம்பாள் மலைமகள், அம்பாள் வந்து அதிலிருந்து விலகி கங்கையாக மாறி அனைவருடைய பாவத்தையும் போக்க போகிறேன் அப்படின்னு கங்கையா பிரவாகமாகிறார். அது ரொம்ப ஓட்டமானதுனால சிவன் எடுத்ததை கெட்டுவார். அப்புறம் கங்காதரன்ட்டு சிவனுக்கு பேர் வரும், அது ஒரு வரலாறு. லட்சுமி துளசியாக மாறுறாள், பிருந்தாகினியாக மாறுறாள் லட்சுமி. துளசியாக பிருந்தா அப்படின்னா துளசி. லட்சுமி வந்து துளசியாக மாறி நம்முடைய சகல பாவங்களையும் சகல ரோகங்கள், ரோகங்களில் நோய், சகல பாவங்களையும் ரோகங்களையும் நிற்கிறேன் அப்படின்னு துளசியாக மாறுறான். அதான் துளசிக்கு அவ்வளோ மகத்துவம். லட்சுமி கடாட்சமான பொருட்கள்லாம் ரொம்ப முக்கியமானது துளசி. துளசி எங்கே இருக்கிறதோ அங்கே பாசிட்டிவ் வைப்ரேஷன் அதிகமாக இருக்கும். இன்றைக்கு சயின்ஸும் சொல்லுது 90% ஆக்சிஜனை தரக்கூடிய ஒரு செடி அப்படின்னா அது துளசி. துளசி எங்கே இருக்கோ அங்கே ஆக்சிஜன் அதிகமாக உற்பத்தி ஆகும். அப்படிப்பட்ட ஒரு சக்தி பெற்ற ஒரு துளசி நம்ம வீட்டில் இருக்கும்போது அது வாடினால் அது கெடுதலா அப்படின்னு ஒரு கேள்வி. கண்டிப்பாக துளசி வந்து வாடக்கூடாது. சரி, துளசி வாடுவதற்கு ரெண்டு காரணங்கள் உண்டு. ஒன்று, நெகட்டிவ் ஃப்ரீக்வன்சிஸஸ் ரொம்ப இருந்தாலோ, அந்த இடத்தில் இருக்கக்கூடிய தீய அதிர்வுகள் இருந்தாலோ அந்த துளசி வாடும். இல்லை சரியாக தண்ணி ஊற்றலைன்னா, நம்ம சரியாக கவனிக்கலைன்னா அந்த தண்ணி ஊற்று வாடும். ஒன்று. இன்னொன்று, துளசி வந்து ஒரு வயதுக்கு மேல் 2 வருஷம் 3 வருஷம் ஆயிடுச்சுனால அது வாட ஆரம்பிச்சிடும். அப்போ என்ன பண்ணணும்னா, அந்த துளசிக்கு மேலே அந்த கதிர் அப்படின்னு சொல்லிட்டு பூ பூத்து காய் காய்க்கும், அதாவது விதை வைக்கும். பூ வந்துட்டு அந்த பூக்கு அடுத்து விதை வரும். அந்த விதை வந்து பச்சையாக இருக்கும், கொஞ்ச நாள் ஆக ஆக அது காஞ்சிக்கிட்டே இருக்கும். அந்த காய்ஞ்சி முடிக்கும்போது அந்த மேலே உள்ள அந்த விதையை நம்ம பிச்சு எடுத்துட்டோம்னாலே துளசி செடி வாடாது, காயாது. அது மேலே உள்ள அந்த கதிர், அந்த விதை வைத்த கதிர் வாடி கருப்பாகி அதாவது கருகி அது அப்படியே அந்த செடி ஃபுல்லாக வந்துடும். அதனால் துளசி வந்து விதை வைக்கும்போது அந்த விதைப்பகுதி நல்லா முத்திய உடனே அந்த மேலே உள்ள விதையை நம்ம எடுத்துட்டோம்னாலே துளசி வாடவே செய்யாது. அந்த மேலே உள்ளது காஞ்சி போகிறதுனால தான் அந்த துளசி செடி வாடுது, இது ஒரு காரணம். நெகட்டிவ்ஸஸ், நெகட்டிவ் தீய அதிர்வுகள் ரொம்ப இருந்தாலும் துளசி வாடும். அப்படி தீய அதிர்வுகள் இருந்தால் நல்லா அந்த துளசி செடி சுற்றி சாம்பிராணி, தூப தீபங்கள் பற்றி, தசாங்கம் இதெல்லாம் நல்லா புகை போட்டோம்னா ஏதோ துஷ்ட சக்திகள், துஷ்ட தேவதைகள் இருந்தாலும் அதை நீக்கிறோம். துளசியே லட்சுமியுடைய அம்சம். துளசி எங்கே இருக்கிறதோ அங்கே சகல ஐஸ்வர்யங்கள், சகல லட்சுமி கடாட்சம், சகல சம்பத்துகள் கிடைக்கும். வீட்டில் அவசியம் துளசி வைக்கணும். ஒருவேளை ரொம்ப துளசி வாடிருச்சு, ரொம்ப காஞ்சிருச்சு அப்படின்னா அதை வச்சுருக்க வேண்டாம். அதை எடுத்து ஏதாவது பக்கத்தில் உள்ள நீர்நிலைகள், ஆறு, குளம் இதிலெல்லாம் போட்டுட்டு வேறு புதிய துளசி செடி வாங்கிக்கிறது நல்லது. அல்லது விதை போட்டு வளர வைக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். துளசி செடியை நம்ம வாங்கிட்டு வர்றதோட விதையை வாங்கி அந்த விதையை போட்டு விதையில் வளர்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். துளசி செடி எல்லார் வீட்டிலையும் இருக்கணும். ஒன்று ஆக்சிஜனை தருது, மற்றொன்று லட்சுமி கடாட்சத்தை தரக்கூடிய ஒரு பொருள் தான் அந்த துளசி செடி. துளசி செடி வாடிச்சுன்னா அதை அப்புறப்படுத்திட்டு வேறு துளசி செடி வைங்க. அதுக்காண்டி வாடிடுச்சுன்னு நினச்சி வருத்தப்பட வேண்டாம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ள வகைந்திருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இது மாதிரி மற்றவங்களும் இந்த வீடியோ பார்த்து பலன் பெறணும்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும், நிறைய வீடியோ பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எங்களோட அடுத்தடுத்த பதிவுகளை பார்க்க முடியும். நன்றி.
அனைவருக்கும் நான் புதிய நாயகம் பேசுறேன். சில லட்சுமி கடாட்சமான பொருட்களை நாம் வைத்திருப்பதனால நமக்கு தன ஆகர்ஷண சக்தி நமக்கு கிடைக்கும். நம் முன்னோர்கள் சில பொருட்களை தெய்வீகமான பொருட்களாக நம் முன்னோர்கள் தெரிவித்தார்கள். அப்படிப்பட்ட தெய்வீக பொருட்கள் ஆகர்ஷண சக்தி பெற்ற பொருட்கள் ருத்ராஜம், ஸ்படிகம், தாமரமணி மாலை, கருங்காலி மாலை, கோமதி சக்கரம், வளம்புரி சங்கு, இந்த மாதிரி தெய்வீக பொருட்கள் நீங்க வாங்கணும் அப்படின்னு விரும்பினீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல அதோட லிங்க் கொடுத்துருக்கேன். அதுல போய் நீங்க என்னென்ன பொருட்கள் என்னென்ன விலையில எங்கிட்ட கிடைக்கும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். மறக்காம டிஸ்கிரிப்ஷன்ல உள்ள லிங்க்ல கிளிக் பண்ணி பொருட்களை வாங்கிக்கோங்க.